ரொம்ப நேரமா வெயிட்டிங்ல இருக்காருங்க. பாத்தீங்கன்னா நல்லா சவால போட்டு மீனை இப்படி எடுத்து இந்த ஆணியனை கொஞ்சம் உள்ள இப்படி வச்சு அப்படியே இப்படி ரோல் பண்ணி வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அன்னம் ருச்சி சேனல். நான் உங்கள் சிவா. நான் உங்கள் அகஸ்டஸ். என்னடா எங்கேயும் ரோட் சைடில் உட்காந்துக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இது வந்துட்டு எங்களோட ஃபேவரட் பிளேஸ். அடிக்கடிக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது இங்கே வந்து நாங்கள் ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் கபாப் சாப்பிட்டுட்டே இருக்கோம். அது வந்துட்டு நாங்கள் விலாக் எடுக்க முடியல, ஏன்னா அப்போலாம் சும்மா போயிட்டுருந்தோம். இப்போ நம்ம விலாகுக்காகவே இங்கே சாப்பிட வந்திருக்கோம். மீன் கடைக்கு போயிட்டு மீனை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். வணக்கம். உங்க பேரு? என் பேர் மூர்த்தி. மூர்த்தி, ஓகேண்ணா. எவ்வளோ நாளாக இந்த கடையை வச்சுட்டுருக்கீங்க? கம்மி தான், ஒரு 20 வருஷமாக வச்சுட்டு. 20 வருஷமாவா? நான் நாலு கேட்டுருக்கேன். ஸோ உங்கள் கடையில் என்னென்ன ஸ்பெஷலாக போடுவீங்க? என்னென்ன? எங்கள்கிட்ட டேமின்னு பார்த்தீங்கன்னா ஜிலேபி போடுவோம், பாப்லெட் போடுவோம், மேட்டூர் ஏட்டா போடுவோம், சாத்தனூர் டேமு மேட்டூர் டேமின்னு போடுவோம். அதை விட்ட கடல் பீஸ் வந்து வஞ்சரம் போடுவோம், நெத்திலி எறா இந்த மாதிரி போடுவோம். அந்த கடல் மீன் எப்போ போடுவீங்க? இன்னைக்கு இங்கே ஒசூர் தேருங்கிறதுனால இன்னைக்கு கடல் மீன் வெரைட்டியில் நீங்கள் வந்தளவுக்கு உங்களுக்கு. ஓகே, நாளைக்கு மண்டே வந்தீங்கன்னா வரும். மற்ற எல்லா நாள்லையும் கடல் மீன்? நீங்கள் கடல் மீன் ரெகுலராக இருக்கும். நம்ம அண்ணங்கிட்ட சொல்லியிருந்த இந்த மேட்டூர் ஏட்டா ஃபிஷ் கவாபு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரை, பாம்ப்ளேட். பாம்ப்ளேட், இது ஜிலேபி மீன். எஸ், ஆமாம். இது ஒரு 4 மீன் வாங்கியிருக்கோம், ரெண்டு பாம்ப்ளேட் வாங்கியிருக்கோம், இவன் பார்த்தா மேட்டூர் ரேட்டாக வாங்கியிருக்காங்க. செம்ம வேட்டை தான். சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறோம். நல்லா மீனை துண்டு துண்டாக எலும்பு இல்லாமல் எடுத்துருக்காங்க. இதை பாருங்க, இது அப்படியே சாப்பிட்லாம். சூப்பர். மீனுனாலே மீன் தாங்க. நான் என்னோடய ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஃபிஷ்ஷு வந்துட்டு என்னோட ஃபேவரேட், நம்பர் 1 லிஸ்ட்டில் இருக்குது என்னோடய ஃபேவரேட். இப்போ இது என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, நல்லா மீனை துண்டு துண்டாக முள் இல்லாமல் எடுத்து நல்லா மசாலா போட்டு நல்லா பெப்பரு எண்ணெய் எல்லாமே தூவி இவங்க யூஸ் பண்ணுறோம். ஆயில் கொடுங்க, கோல்ட் வினர் தான். ஸ்வீட் ஃபுட்டுன்னு தான் நினைக்காதீங்க, நல்ல ஆயிலாக யூஸ் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குங்க. நல்லா அந்த வெங்காயம் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த வெங்காயமும் அவங்க கொடுத்த அந்த மசாலாவும் மிக்ஸ் ஆகிட்டு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கு. வெயிட்டிங்கில் இருக்காங்க. இந்த மீனை தவால வறுத்து சூப்பராக இருக்குதுங்க. நல்லா ஃப்ரையாக இருக்குது, ரோஸ்ட் ஆகிருக்கு. ம்,
சூப்பரா இருக்கு. ஒரே ஒரு முழு தான் இருக்கு பாருங்க. மசாலா எனக்கு செஞ்சு என்ன டிஃபரெண்ட் இருக்கேன் நல்லா செம்மையா. அந்த பெப்பரு மேலே அவங்களே வந்துட்டு வீட்டில் ஏதோ மசாலா ரெடி பண்ணுறதா சொன்னாங்க, அது மேலே தூவி விட்டுருந்தாங்க, பலமாட்டிருக்காங்க. மீன் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு, நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுதான் இதனுடைய டேஸ்ட். உண்மையாமே சூப்பராக இருக்கு. நம்ம ஜிலேபி ரொம்ப நேரமாக வெயிட்டிங்கில் இருக்காருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா தவாவில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மசாலாலாம் மேலே நல்லா தூவி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த மீனை இப்படி எடுத்து இந்த ஆனியனை கொஞ்சம் உள்ளே இப்படி வச்சு அப்படியே இப்படி ரோல் பண்ணி ஸ்ட்ரீட் ஃபுட்டோட டேஸ்ட்டே வேறு லெவல் தாங்க. நல்லா இருக்குங்க எல்லாமே. ஆக்சுவலாக நாங்கள் எப்போ நைட்டு இருப்போம், நைட்டு 11:30 மணி ஆனாலும் இந்த கடை இருக்கும். நல்லா டேஸ்ட்டு. சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணி பண்ணியிருக்காங்க. நீங்களும் இந்த இடத்துல சாப்பிடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போகிறோம். ரொம்ப தூரம்லாம் இல்லை, இந்த ஒசூர் டோல் தாண்டி ஒரு 500 meters இருக்குது. ஸ்ட்ரீட் ஃபுட் தான். பக்கத்தில் வந்து ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குது. நீங்களும் வாங்க, வந்து இங்கே ஸ்டார்ட் பாருங்கள். அதுவும் ஈவினிங்கில், நைட்டில் தான் இவங்க பர்டிகுலராக போடுறாங்க. நைட் ஒர்க் போடுறவங்க இங்கே வாங்க, நல்ல டேஸ்ட்டு, நல்ல அட்மாஸ்ஃபியர் இருக்கு. உங்களுக்காக இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு, நிறைய ஹோட்டல்ஸு இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் தேடி தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்காக போட்டுட்ருக்கோம். ஆனால் நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, அது கொஞ்சம் தப்பு தானே. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணால் தான் வந்துட்டு எங்களை மேலும் மேலும் ஊக்குவிச்சு இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோ, நிறைய வந்துட்டு நிறைய ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட் எங்கெங்க நல்ல ஃபுட்டு ஹெல்த்தி ஃபுட்ஸ்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் நான் உங்களுக்காக போட முடியும். மறக்காமல் அண்ணன் ருச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் அகஸ்டஸ், நான் உங்கள் சிவா. பாய் பாய். போயிட்டு வரையா கல்லஞ்சக்காரன் அவ்வளோ நேரம் கதறானே கரையிறானா, அது சரி எல்லாருமே நம்மளை மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான்.